வணக்கம் இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறவை போன்ற இன்றைய நாளில் வெளியாக இருக்கிறது அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம் நள்ளிரவு முதல் எரிவாயுவின் விலையானது குறைக்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை குறைக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தான் விலை குறைக்கப்பட போகிறது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்களின் விலை இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட போகிறது அதுடன் ஐந்து கிலோ கிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவினால் குறைக்கப்பட போகிறது அதேபோல போல இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட போகிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் எதிர்பாராத அளவிற்கு எரிபொருளும் அதேபோன்று போன்று விலை அதிகரித்து நாங்கள் வரிசை யுகங்களில் காத்திருந்த காலங்கள் மறக்க முடியாத எரிவாயுக்காக ஆகவே இனிவரக்கூடிய நாட்களில் இந்த எரிவாயுக்கான வரிசை யுகம் நீளாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று எதிர்வரும் நாட்களில் அரிசியின் விலையும் குறைக்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் சந்தையில் அதிகரித்துள்ள அரிசியின் விலை எதிர்வரும் தினங்களில் குறைவடையும் என அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரஞ்சித்தும் இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் சந்தையில் அரிசி விற்பனை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் எதிர்வரும் நாட்களில் அரிசியின் விலை குறையும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று கோட்டாபயவால் சிங்கப்பூருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சிங்கப்பூரில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இலங்கைக்கு வருவது பொருத்தமானது அல்ல என பாதுகாப்பு தரப்பினர் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினால் முன்னணி தலைவர் ஒருவரிடம் ஊடகம் ஒன்றினால் வினவப்பட்ட போது தற்போது சிங்கப்பூரில் இருக்கும் கோட்டாபய ராஜபக்சே திருவரும் பதினோராம் திகதி வரை அங்கு தங்குவதற்கு விசா கொடுத்துள்ளதால் அதற்கு முன்னர் இலங்கைக்கு வருவாரா அல்லது அன்றைய தினம் வருவாரா என்பது தொடர்பில் உறுதியான பதிலை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது அதேபோன்று பதினோராம் திகதிக்கு பிறகும் கோட்டாபய சிங்கப்பூரில் தங்கியிருப்பாராக இருந்தால் சர்வதேச அழுத்தம் சிங்கப்பூர் நாட்டிற்கும் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இலங்கையில் ஆழமாக இனி ஐஓசி நிறுவனம் கால் உண்ட போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலதிகமாக ஐம்பது எரிபொருள்